அன்பிற்குரிய ஐயா செல்வபூபதி அவர்கள் அருட்பாவை எழுத்தண்ணி படித்தவர்கள். தடம் மாறாமல் தடுமாறாமல் தன்னுடைய கருத்தை சொல்வதிலே பெருமானுடைய துணையை 100% பெற்றவர். தவத்திலே நிற்பவர், தன்னை பற்றி விளம்பரப்படுத்தி கொள்ளாதவர். அன்பர் செல்வபூதி அவர்கள் வருக வருக, உங்களுடைய அருள் அமுதத்தை தருக தருக என்று நிறைவு செய்து அமர்கிறேன். அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த தாய்மார்களே, சன்மார்க சான்றோர் பெருமக்களே, இந்த கன்னியப்பன் சுவாமிகள் அறக்கட்டளையின் சன்மார்க்க அறக்கட்டளையின் நிர்வாகிகளே அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பெருமானுடைய கருணையினால் நாம் இங்கே சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த கருத்துக்கள் நமக்கு மென்மேலும் மேன்மை அடைவதற்கு ஒரு வழி வகையாக வழித்துறையாக அமையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அந்த வகையில் இன்று இந்த சத்துசார திருக்கூட்டத்திற்கு என்னை அழைத்திருக்கின்ற இந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சபையினுடைய நிர்வாகிகளுக்கும் பெருத்த நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா மாணிக்கம் ஐயா அவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு அருட்சிவ மருந்து என்ற தலைப்பில் பேசும்படிக்கு பணித்திருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திற்குள் நம்ம அந்த முடிக்க வேண்டிய அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுளின் திருவருள் விளக்கம் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், அச்சம் போன்ற எல்லாவித அவத்தைகளும் தவிர்த்து கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழலாம் என்பதை உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் உரைநடை பகுதியில் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த கடவுளின் திருவருள் விளக்கம் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும், அப்போ கடவுளும் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாருன்னு அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, இருக்கிறார். அவர் இல்லாமல் எதுவும் நடக்கலை. எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி. அப்போ அந்த உண்மையான கடவுள் எப்போ நமக்கு கருத்தில் நமக்கு பதிவாருனாக்கா உண்மை அன்பினால் தான் பதிவார். அந்த உண்மை அன்பு எப்பொழுது வெளிப்படுகின்றதோ அப்பொழுது தான் அந்த கருத்தில் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை பதியாகி அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மை கடவுள் நமக்கு காரியப்படுவார். ஆகவே அந்த இயற்கை உண்மை கடவுளை, அந்த இயற்கை உண்மை கடவுளை நாம் கருத்தில் கருதி வழிபாடு செய்ய வேண்டும். முதல்ல நம்ம கடவுள்னா என்னன்னு கரெக்டாக ஓரளவுக்குனாச்சும் நம்ம ஓரளவுக்கு இல்லை, சரியான ஒரு சிந்தனைக்கு வரணும். கடவுள்னா யார், கடவுள்னா என்னன்னு ஒரு சிந்தனைக்கு வந்தால் தான் மேற்கொண்டு நம்ம
சாமி கும்பிட்றதுக்கும் ஒத்து வரும், பேசுகிறவங்களை கேட்குறதுக்கும் ஒத்து வரும், நம்மளை வளர்த்துக்கிறதுக்கும் அப்போ தான் சரியாக வரும். கடவுள் இன்னதுன்னு தெரியாமல் நம்ம கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு கும்பிட்டுட்டு இருந்தாக்கா அப்புறம் கடைசி வரையும் நம்மளுக்கு அந்த விளக்கமே இல்லாத போயிடும். கடவுள் என்பது ஒரு மனிதர் அல்ல, கடவுள் என்பது ஒரு மனிதர் அல்ல, கடவுள் என்பது ஒரு இறை ஆற்றல், இயற்கை ஆற்றல். அந்த இயற்கை ஆற்றல் இன்னதுன்னு சொல்லவே முடியாது, அது எல்லாம் செய்யவல்ல ஆற்றல். அந்த ஆற்றல் நமக்கு காரியப்படணும், அவ்வளோதான். அப்படி காரியப்படும் போது யார்கிட்ட காரியப்படுதோ அவங்க கடவுள். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை ஆற்றல் ஒன்று இருக்குது, அது அண்ட சராசரம் முழுவதும் அது நிறைஞ்சிருக்குது. அந்த ஆற்றல் எந்த ஆன்மாவில் முழுசாக காரியப்படுதோ அந்த ஆன்மா கடவுள். அப்படி அந்த காலத்திலிருந்து பெரிய மகான்கள்லாம் நம்ம கடவுளாக நினச்சி வழிபடுறோம், கும்பிட்றோம். சிவபெருமான்லேருந்து முருகப்பெருமான்லேருந்து வள்ளல் பெருமான்லேருந்து அகத்திய பெருமான்லேருந்து எல்லாரையும் நாம் அவங்கள கடவுளாக வச்சு கும்பிட்றதுக்கு காரணம் எல்லாம் வல்ல இயற்கை ஆற்றல், ஒப்பற்ற கருணை ஆற்றல் அவங்கள்ட்ட காரியப்படுது. அப்படி காரியப்படுறதுனால அவங்க அந்த தன்னிகரையிலா நிலையில் இருக்கிறதுனால அவங்கள கடவுளாக நினச்சி வணங்குறோம். இவ்வளோ தான், அந்த ஆற்றல் நமக்கு காரியப்பட்டால் நாமளும் கடவுள் தான். அந்த ஆற்றல் எப்போ காரியப்படும், எப்படி காரியப்படும், காரியப்படுறதுக்கான வழிவகை என்ன? வழி இது துறை இது நீ செய்யும் முறை இது எனவே மொழிந்தமை துணையே எங்குரு தீமையும் என தொடராவகை கங்குளும் பகலும் மெய் காவல் செய் துணையே. அப்போது அந்த கடவுள்னு சொல்லும்போது அனாதின்னு சொல்லிடுறாங்க. கடவுள் என்பது அனாதி, அந்த அனாதியிலிருந்து வெளிப்பட்டது ஆதி, இப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ யார் கடவுள்னா பரமாத்மா கடவுள், ஜீவாத்மா நாம எல்லாம் அப்படின்றாங்க. ஆனால் பரமாத்மாவுக்கே ஒரு கடவுள் இருக்கார், அது தெரியுங்களா? நம்மை பொறுத்தவரையும் பரமாத்மா தான் கடவுள், ஆனால் பரமாத்மாவுக்கே கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அதே தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்ன்றார். பரமாத்மாவுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பரம்பொருள்னு பேர். பரம்பொருள், பரமாத்மா, ஜீவாத்மா, மூன்று நிலை. அந்த பரம்பொருளினுடைய துணையாக இருப்பது, அருளாக இருப்பதுக்கு பேர் ஆதிபராசக்தி. பரமாத்மாவுக்கு துணை சக்தியாக இருப்பது பராசக்தி. ஜீவாத்மாவுக்கு துணையாக இருப்பது வெறும் சக்தி. ஆதிபராசக்தி, ஆதிசக்தி, சக்தி, இப்படி மூன்று நிலையில் அது இருக்குது. அது பரம்பொருள், பரமாத்மா, ஜீவாத்மா, இப்படி இருக்குது. பரம்பொருளிலிருந்து பரமாத்மா வெளிப்பட்டது, பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா வெளிப்பட்டது. அப்படி இப்போ ஜீவாத்மாவாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ நாம் யாருன்னா நமக்குள்ளே பரம்பொருளுடைய கலப்பு இருக்குது, பரமாத்மனுடைய கலப்பும் இருக்குது. நம்ம பரமாத்மா நிலையை அடையும் போது அது ஒரு ஸ்டேஜ். பரமாத்மா நிலைக்கு போய் அதுக்கப்புறம் பரம்பொருள் நிலை ஆகும்போது தான் அது ஒரு நிலை. அந்த நிலையை தான் வல்லப்பெருமானார் இருக்கிறார் இப்போ. ஆகவே அது ஒரு நிலை. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என்கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்க சுகம். நாம் இருக்கிறது விண்வெளி, அதுக்கு மேலே அண்டம், அதுக்கு மேலே பேரண்டம், அதுக்கு மேலே வெட்டவெளி. வெட்டவெளியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் பரம்பொருள் ஆற்றல். அந்த பேரண்டத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் பரமாத்மா ஆற்றல். விண் உலகமாகிய விண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் ஜீவாத்மா ஆற்றல். இதை நம்ம கரெக்டாக சரியாக புரிஞ்சிக்கிட்டால் தான் நாம் வந்து இதில் தான் வள்ளல் பெருமான் சொல்வார், நீங்கள் எந்த தேவரையும் எந்த தெய்வங்களையும் எந்த கடவுளையும் வணங்க வேண்டாம், இவர்களெல்லாம் எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவனுடைய தரத்தில் கோடி கோடி பங்குக்கு தரத்தில் கீழே இருக்கின்றார்கள்னு சொல்கிறார். உருண்டை பகுதியில் ஏன் சொல்கிறாருனாக்கா, அப்பா பரம்பொருள் என்ற அந்த வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் இருக்குதே, அந்த ஆற்றல் தான்
எல்லோரும் பெற வேண்டியது. அதை பெற்றுக்கொண்டால் எல்லோருமே பரம்பொருளாய் விளங்கலாம். அப்போ அந்த பரம்பொருள் என்கின்ற அந்த ஆற்றல் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை. இதையெல்லாம் வள்ளல் பெருமானார் புறநடை பகுதியில் அந்த சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், சத்திய விண்ணப்பம், ஞான விண்ணப்பம்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். சில விஷயம் நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு முன்பமான நிலை அது நம்மளுக்கு விளங்காது. ஏன்னா அவங்களுக்கு விளங்கிடுச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது விளங்கணுனாக்கா ஓரளவுக்குனாச்சும் அறிவு விளங்கணும். அப்போ தான் அது விளங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. உங்கள் தரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டுமாகில் வேலாயுத முதலியாரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். மனித தரத்தில் தெரிந்து கொள்வதற்கு அவர் ஞான நிலையிலேருந்து சொல்கிறாரு, அது நம்மளுக்கு விளங்கலை. அதனால் மனித தரத்தில் தெரியணுனாக்கா நீங்கள் வேலாயுத முதலியாரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். அப்போது இத்தனைக்கும் அவர் எவ்வளவோ படி இறங்கி வந்து சொன்ன விஷயந்தான் அந்த பேருபதேசம். அதிலேயே முழுசாக நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியல. அசுத்த மாயாத்திரை சுத்த மாயாத்திரை என்றார். கீழ்பாகத்தில் இருப்பது அசுத்த மாயாத்திரை, மேல் பாகத்தில் இருக்கு சுத்த மாயாத்திரை என்றார். அசுத்த மாயாத்திரை விளங்கினா மேல் பாகத்தில் இருக்க சுத்த மாயாத்திரை அதிவிரைவில் விளங்குன்றார். அப்போ எது அசுத்த மாயாத்திரை, எது சுத்த மாயாத்திரை, அதுக்கு வேணும் இல்லையா பதில். ஆகவே இதெல்லாம் இருக்குது. இதை வந்து அகத்தியர் போன்ற பெரிய மகான்களும் முருகப்பெருமான் போன்ற பெரிய சித்தர்கள்லாம் விளக்கி இருக்கிறாங்க. அதையெல்லாம் படித்தா தான் வள்ளலாருடைய சன்மார்க்கமே விளங்கும். வள்ளலாருடைய சன்மார்க்கம் என்பது ஞானம் பீக்கில் இருக்குது, பரம்பொருளை பற்றி சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், வள்ளலாருடைய முழு விஷயமும் பரம்பொருளை பற்றி பேசுது. ஆன்மாவை பற்றி பேசும், பரம்பொருளை பற்றி பேசும். அந்த பரம்பொருளை தான் பெருமானார் அருட்புறம் ஜோதி ஆண்டவர், அருட்புறம் ஜோதி ஆண்டவர் என்றார். அந்த ஆண்டவர் இருக்கிற இடம் எங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய ஆன்மான்றார். நம்முடைய ஆன்மாவிலேயே சபையனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி. அந்த பரம்பொருள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இருட்டில் இருந்து தான் வெளிச்சமே வந்தது. வெளிச்சம்னு ஒன்று இல்லைனா இருட்டு தானே அது. அப்போ வெளிச்சம் தானே வருது, வெளிச்சம்னு ஒன்று உருவாகுது. எதுலேருந்து உருவாகுது? இருளிலிருந்து தான் அருளே உருவாகுது. இருள் தான் அருளாக மாறுகின்றது, அருள் தான் இருளாக ரிவர்சல் ஆகுது. இருளிலிருந்து தான் ஒளியே பிறந்தது. நமக்கு ஒளி எங்கேருந்து கிடைக்குது? விண்ணுலகிலேருந்து கிடைக்குது. இதுவும் விண்ணுலக தான். அந்த விண்ணுல ஒரு பகுதி வெட்ட வெளியில், ஒரு பகுதி பேரண்டம். வெட்ட வெளியில் ஒரு பகுதி அண்டம், வெட்ட வெளியில் ஒரு பகுதி விண்ணுலகம். இப்படி எடுத்துக்கலாம், வெட்ட வெளியில் ஒரு பகுதி பேரண்டம், பேரண்டத்தில் ஒரு பகுதி அண்டம், அண்டத்தில் ஒரு பகுதி விண்ணுலகம், விண்ணுலகத்தில் ஒரு பகுதி மண்ணுலகம். இப்போ அந்த வெட்ட வெளி என்கின்ற அந்த இடத்துல இருந்து தான் எல்லாமே உருவாச்சு. அப்போ அந்த வெட்ட வெளி எப்படி இருந்தது? நமக்கு கிடைக்கிற வெளிச்சம் சூரியன்கிட்டேருந்து வருது. இதெல்லாம் சயின்ஸு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக கடவுளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கின்னு ஒன்று கடைசி வரையும் புரியாது. கடவுள்லாம் ஒரு ஆள் நினச்சிங்கன்னா உட்காந்துருப்போம் நம்ம. அது ஒரு ஆற்றல், நமக்கு காரியப்படணும். அந்த ஆற்றல் நம்ம வாங்கிக்கணும். அந்த ஆற்றல் நமக்கு காரியப்படுவதற்கான எல்லா விதமான ஏற்பாடு இயற்கையாகவே இருக்குது. புறத்துலேயும் இருக்குது, அகத்துலேயும் இருக்குது. புறத்தில் இருக்கிற ஏற்பாடு, அகத்தில் இருக்கிற நாம் அதை உள்வாங்கிக்கணும். அப்படி வாழ்ந்தால்தான் நாம் வந்து மேல்நிலை அடைய முடியும். நாம் அனைவரும் ஞானியாகணும். ஞானியாகிட்டு அருட்புறம் ஜோதி மயமாகணும். அருட்புறம் ஜோதியாகவே நாம் விளங்கணும். இதுதான் இறைவனுடைய முடிந்த முடிப்பாகிய அந்த நிலை. ஆகவே அந்த வெட்ட வெளி என்பது வெறும் காரிருளாக தான் இருந்தது. பாசாந்த காரமெனும் கல்லுண்டு கண்மூடி ஏமாந்தேன்னு ஒரு பாடலில் வரும். அந்த பாசாந்த காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இருட்டு தான் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் அப்படி தான் இருந்தது. அந்த இருட்டு பல கோடி ஆண்டுகளாக இப்படி தான் இருந்து தான். அந்த இருட்டில் நம்ம நினைக்கிற அந்த இருளில், அந்த இருளுக்குள்ளே ஒளிக்கான மூலக்கூறுகள் எல்லாம் அடங்கி இருந்திருக்குது. அந்த மூலக்கூறுகள் எல்லாம் காலப்போக்கில் ஒரு இடத்துல அழுத்தம் காரணமாக, அழுத்தம் நெருக்கம், அந்த ஆற்றல் கூடிக்கினே இருக்குது இல்லையா. பிரபஞ்சத்தில் ஆற்றல் கூடிக்கினே இருக்கணும். அந்த இருளிலே இருந்த இந்த ஆற்றல் அழுத்தம் காரணமாக
அழுந்தி 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 அதிலிருந்து வெளிப்பட்ட அலைகள்தான் காந்த அலைகள். அந்த காந்த அலைகள்தான் காந்த ஆற்றலாக வெளிப்பட்டது. இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், இருக்கிற நேரம் சொல்ல அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி எடுத்தாக்கா தொடர் சொற்பொழிவில் வரும்போது ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே தொட்டு மட்டும் காட்டுறோம். அந்த காந்த ஆற்றல் அதுதான் பரம்பொருள். அந்த காந்த ஆற்றல் தான் விந்து சக்தியாக மாறுது. அந்த காந்த ஆற்றல் வெளிப்பட்டவுடன் அது பல கோடி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தில் நிலைச்சு நின்று அதில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு வெளிப்பட்ட அணுக்கள் தான் விந்தணுக்கள். அந்த விந்தணுக்களில் இருக்கு தான் பாதரச துகள்கள்னு சொல்கிறாங்க, பாதரச ஆற்றல்ன்றாங்க. அந்த பாதரச ஆற்றலையும் காந்த ஆற்றலையும் தான் பாதரச ஆற்றலுக்குள்ள பாதரச துகள்கள்னு சொல்கிறோம், அது அணுக்கள். அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் காந்த ஆற்றல். இதை தான் வள்ளல் பெருமானார் அமுதம் அமுதம் என்றார். அருள் அமுதம் சொல்கிறது பெருமானார் இதை தான். இந்த அருள் அமுதமாகிய காந்த ஆற்றல் யாருக்கிட்ட முழுசாக காரியப்படுதோ அவங்க கடவுளுக்கு நிகரானவங்களாக இருப்பாங்க. ஏனென்றால் அந்த காந்த ஆற்றல் வெட்ட வெளியில் மட்டும்தான் உருவாகும். வெட்ட வெளியில் இருந்து அது கீழ்நோக்கி வரும்போது, இந்த விண்ணுக்கு வரும்போது, இந்த மண்ணுலக்கு வரும்போது அதனுடைய தரம் முழுசாக இருக்காது, எல்லாம் பின்னப்பட்டு வரும். அதனுடைய தரமெல்லாம் இழந்து தான் வரும். வெட்ட வெளியில் இருக்கும்போது தான் அதனுடைய ஆற்றல் பூரணமான ஆற்றல், அருட்பேர் ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் இல்லை. அந்த ஆற்றலை எந்த ஆன்மா நேரடியாக பெற்று உணவாக பெற்றுக்கொள்கின்றதோ அந்த ஆன்மா தனிப்பெரும் கருணையாக அருட்பெரும் ஜோதியாக விளங்கும். இது முருகப்பெருமான் சொல்கிறார். இந்த முருகப்பெருமான் குறிப்பிடுறாரு, எந்த ஆன்மா காந்த ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்கின்றதோ அந்த ஆத்மா கருணையின் வடிவாக விளங்கும், ஆண்டவனாக விளங்கும். அப்போ அந்த வெட்ட வெளியில் இருக்கின்ற ஆற்றலை இங்கே இருக்கிற ஆத்மா எப்படி கவர் பண்ணோம், எப்படி பண்ணோம்? கடவுள் கருணையினால் அமுத காற்றாக அனுப்புகிறாரு, வருது. ஆனால் இங்கே பூமிக்கு வந்து சேரும்போது அதில் நஞ்சு கலந்து போகுது. ஆனால் அதை நஞ்சு கலக்காமல் அதை நேரடியாக நாம் எப்போ உள் வாங்கிக்கிறோமோ அதுதான் சிவமருந்தாக விளங்கும். அது பேர் தான் அருட்சிவ மருந்து. அந்த அருட்சிவ மருந்தாகிய வெட்டவெளி ஆற்றல் தான் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பர தவிர்த்த அருட்சிவ மருந்தே. சித்திக்கு மூலமாம் சிவமருந்து என உலம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே. மரண பெரும்பினி வாரா வகைமிகு கரண பெருந்திரள் காட்டிய மருந்தே. சிற்சபை நடுவே திருநடனம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே. என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தருமொரு ஞானமா மருந்தே. எல்லா மருந்தும் அது அந்த ஒரு மருந்து தான். அது வெட்ட வெளியிலே உருவாகின்ற அனாதி பரம்பொருள் ஆற்றல். அதுக்கு பேர் தான் வள்ளல் பெருமானார் வச்சது அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதியாகி அருட்சிவ மருந்தை எந்த ஆன்மா பெற்றுக்கொள்கின்றதோ அந்த ஆன்மாவுடைய உயிர்ப்பிணி நீங்கும். உயிர்ப்பிணி நீங்க முடிஞ்சவுடனே உடற்பிணியும் நீங்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், உடற்பிணி உயிர்ப்பிணி, அப்புறம் உளப்பிணின்னு ஒன்று இருக்குது. ஸ்தூல தேகத்துக்கு வர்றது உடற்பிணி, சூட்சம தேகத்துக்கு வர்றது உளப்பிணி, மன சம்பந்தப்பட்ட பிணி. காரண தேகத்துக்கு வர்றது உயிர்ப்பிணி, அதாவது ஆன்மாவுக்கு வர்றது உயிர்ப்பிணி. உடற்பிணியை நீங்கள் மருந்து மூலமாக சரி பண்ணிக்கலாம். மருந்தை விட ரொம்ப பெஸ்ட் எதுனாக்கா சாத்விகமான சுத்தமான நல்ல உணவை எடுத்துக்கினாவே மருந்தே தேவையில்லை. ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னாக்கா நீங்கள் மருந்து மாத்திரைக்கே ஓடக்கூடாது, சுத்தமான உணவை எடுத்துக்கணும். அதே சமயத்தில் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கணும். சாப்பிடாமல் இருந்து இருக்கிறதெல்லாம் ஏற கட்டிட்டு எதனா கஞ்சோ கஞ்சி எதனா குடிச்சிட்டு உப்பு இல்லாமல் கஞ்சி குடிச்சிட்டு நல்லா ஒரு தியானத்திலேயோ இல்லை இறை சிந்தனையோடு இருந்தால் தானாகவே ஓடிப்படும் அந்த நோய்.
ஆனால் நோய்ன்றது அடிக்கடி வரக்கூடாது, வராத மாதிரி மாற்றிக்கிடணும். அதுக்கு உணவு தான் சரியான மருந்து. இந்த நம்ம மற்ற நோய்க்குன்னு சாப்பிட்ற மருந்தெல்லாம் அந்த நோய் தீர்ந்தோம்னா இன்னொரு நோயை உண்டு பண்ணும். அப்போ நோயே இல்லாமல் இருக்குன்னாக்கா உணவையே மருந்தாக்கிக்கணும், அந்த உணவு தான் மருந்தாகணும். ஆகவே அந்த ஸ்தூல தேகத்துக்கு மருந்து நம்ம உணவு உண்ணுகின்ற சாத்விகமான உணவு, எடுத்துக்கொள்கின்ற அந்த பாஷாணங்கள். இந்த உழப்பினி இருக்கு பாருங்கள் சூட்சும தேகத்துக்கு, அதுக்கு என்ன, எல்லாருக்கும் அந்த நோய் இருக்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவித்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. இந்த ஆறு விதமான அவ்வியம், இந்த ஆது ஆறு விதமான நிலைகளையும் யார் விட்டு ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அருட்புறம் ஜோதி காரியப்படும். மந்தனம் இதுவென மறுவிழா மதியால் அந்தனர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. மந்தனம்னா ரகசியம். அந்த அருளாளர்கள் ஞானிகள்லாம் யார், ஞானிகள் யார், அருளாளர்கள். இந்த ஆறு விதமான தீய குணங்களையும் தீய இயல்புகளையும் தவித்து கொண்டவர்கள் மகான்கள், ஞானிகள். அவர்கள் அந்த ரகசியமாகி அருட்புறம் ஜோதியை போற்றுறாங்களாம். மந்தனம் இதுவென மறுவிழா மதியால், இதுதான் ரகசியம். இறைவனை நாம் அனுபவிப்பதற்கு என்ன ரகசியம்னாக்கா, இந்த ஆறு விதமான தீயவைகளை நாம் தவிர்த்துட்டாலே அந்த இறைவனை அனுபவிக்கலாம். இருளாகிய ஆன்மாவில் ஒளியாகி அருட்பெரும் ஜோதி குடிகொண்டு உள்ளது. அந்த சூட்சும தேகத்தில் அந்த காரியப்படுற இந்த உழப்பினியை தவிர்த்தாதான் உடற்பிணி சுத்தமாக இருக்காது. உழப்பினி இருக்கிறவரையும் உடற்பிணி இருக்கும், நீங்கள் என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி. ஏனால் ஸ்தூல தேகத்துக்கு காரணமான நோய்க்கு காரணம் எங்கே இருக்குதுன்னா சூட்சும தேகத்தில் இருக்குது. பரம கருணாநிதியாகி இறைவனால் கொடுக்கப்பட்ட கரிசலாங்கண்ணி இந்த முக்கூட்டு சூரணத்தை சொல்கிறார் இல்லையா, பரம கருணாநிதியான ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, அசட்டை செய்யாமல் சாப்பிடுங்கள். ஏனென்றால் இது பிரதான உள் உடம்பை விசேஷிக்கும். உள் உடம்பு அது சூட்சும தேகமே குறிக்கும், காரண தேகத்தையும் குறிக்கும். அதையே சரி பண்ணு தண்ணும்போது, அதை சரி பண்ணும்போது இந்த உடம்பில் ஸ்தூல தேகம் சரியாக போய்னு அர்த்தம். அப்போ ஸ்தூல தேகத்துக்கான மருந்து எது அண்ணாக்கா, உளத்தில் பிணி இருக்கக்கூடாது. உளத்தில் பிணி இருக்கிற வரையும் உங்களுக்கு உடற்பிணி தீராது. ஆகவே உளப்பிணியை தவிர்த்து கொள்ள வேண்டும். உளப்பிணியை தவிர்த்து கொண்டால் உடம்பு ஆரோக்கியத்தோடு அருள் உணர்வோடு இருக்கலாம். அந்த அருள் உணர்வு நீடித்து நீடித்து நிற்க உயிர்ப்பிணி நீங்கும். இதையெல்லாம் நமக்கு எப்போ சாத்தியமாகும் அப்படின்னாக்கா, அந்த அருட்சிவ மருந்து என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி மருந்தை நாம் உள்வாங்கணும். அது எப்படி உள்வாங்கலாம் என்பது தான் ரொம்ப, அதை அப்படி ஷார்ட்டாக ரொம்ப எளிமையாக நம்ம சொல்ல போகிறோம். அதை நாம் பயிற்சி பண்ணோம்னாக்கா தினந்தோறும் அதுவே நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆன்ம விடுதலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆன்ம விடுதலைன்றாங்க. அப்போ ஆன்ம விடுதலை அப்படின்னா என்னன்னாக்கா, அப்போ ஆன்மா சிறைப்பட்டு இருக்குதான்னு அர்த்தம். ஐயா ஒரு கைதி சிறைச்சாலையில் இருக்கிறானாக்கா, சிறைச்சாலையில் இருக்கிறானாக்கா கைதி. அவர் நாலு செவத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார், அதனால் கைதி. அவர் விடுதலை அடையலைன்னு அர்த்தம். அப்போது நம்ம ஆன்மாவெல்லாம் இன்னும் விடுதலை அடையலை, சிறைப்பட்டு இருக்கின்றது. எதில் சிறைப்பட்டு இருக்கிறது, உடம்புலையா? உடம்புல சிறைப்பட்டு இல்லை, உடம்புல இருக்குது. ஆனால் உடம்புல தான் அது இருக்கணும். ஆன்மாவுக்கு உரிய இடம் இந்த உடம்பு தான். இந்த உடம்பை விட்டுட்டு அது எங்கே நிரந்தரமான இடம் அது கிடையாது. நிரந்தரமான இடம் இந்த இடம் தான், இதுக்கு சிறை இல்லை, இது வீடு. ஆன்மாவுக்கு உரிய வீடு இந்த தேகம். ஆனால் சிறைப்பட்டு இருப்பது எங்கனாக்கா, சிரசில துணை அணுக்களால் சிறைப்பட்டு உள்ளது. துணை அணுக்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்மா ஒத்தையாக உட்கார்ந்தில்லை ஓங்கார மூலையில், அதை சூழ்ந்து கோடிக்கணக்கான துணை அணுக்கள் இருக்குது. அந்த துணை அணுக்கள் எப்போ என்னைக்கு விடுபடுதோ அன்னைக்கு தான் ஆன்மா மேலே பயணிக்கும். அப்போ தான் ஆன்மா மறுபிறவியை எடுக்காது, இந்த தேகத்திலே தங்கிடும். ஆன்மா விடுதலை என்பது சிறைப்பட்டு இருக்கும் துணை அணுக்கள் விடுபடணும். அப்படி துணை அணுக்கள் விடுபடும் போது எங்கே போகும் அப்படின்னாக்கா, அது ஏன் விடுபடுதுன்னாக்கா, ஆன்மா சிவத்தன்மையை அடைய வேண்டும்னு முயற்சி பண்ணுது. ஒரு ஆன்மா, எல்லாருடைய ஆன்மாவே கடவுளை அடையணும், கடவுளை பார்க்கணும், மேல்நிலை அடையணும் விரும்புது.
ஆனால் வழி தெரியல. ஒரு ஆன்மாவாகிய நாம் சிவத்தை அடைய வேண்டும், சிவத்தன்மையை பெற வேண்டும் அப்படின்னாக்கா அந்த அருட்பெரும் ஜோதியாகிய வெட்ட வெளியில் விளங்குது பாருங்கள் அருட்பேர் ஆற்றல், அதை வந்து நாம் கேட்ச் பண்ணணும், பியூராக கேட்ச் பண்ணணும். அது எந்த அளவுக்கு பியூராக கேட்ச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மா பிரகாசிக்கும். வள்ளல் பெருமானார் தயவு தயவு அன்பு அன்பு அன்போடு இருங்க தயவோடு இருங்க சொன்னதுக்கு காரணமே, அப்படி எந்த ஒரு ஆன்மா இருக்குதோ அந்த ஆன்மா தயவும் அன்பும் நிறையும் போது சிவத்தன்மை கூடிக்கினே வரும். சிவத்தன்மை கூடிக்கினே வரும்போது என்ன ஆகும்னாக்கா சிவத்தை நெருங்குதுன்னு அர்த்தம். சிவத்தை நெருங்கணும் அண்ணும்போதே சிவத்தினுடைய அம்சத்தை பெறணும். அதனுடைய இயல்பு எங்கே இருக்குன்னா வெட்ட வெளியில் ஆற்றலாக விளங்கிக்கிட்டு இருக்குது, சூழ்ந்திருக்குது. அதை கேட்ச் பண்ணணும்னாக்கா ஆன்மாவால் இந்த தேகத்தை விட்டு நினைச்சும் போது போக முடியாது, வர முடியாது. அதனால தான் அதுக்கு அரஸ்ட் பண்ணி வச்சுருக்குது. இறைவன் வந்து ஆன்மாவை சிரசில் ஏன் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காருனாக்கா அது வந்து எப்போவுமே ஈசனோடு கலந்து இருக்கணும்னு விரும்பும். அப்படி இருக்கும்போது அது தன்னுடைய இஷ்டத்துக்கு துணை அணுக்களால் சிறைப்படவில்லை என்றால் அது இஷ்டத்துக்கு போகும் வரும். ஒரு கால் போனது போச்சு, ஈசனை பார்த்துடுச்சுனாக்க திரும்பி வராது. அப்போ எல்லா ஆன்மாவுக்களும் இப்படி மனித ஆன்மாக்கள் போயிடுச்சுனாக்கா இயக்கம் நின்று போயிடும். அந்த இயக்கத்துக்கு தடை வரக்கூடாதுன்றதுனால இறைவன் வந்து அதை சிறைப்படுத்தி விட்டிருக்கிறார், சிறைப்பிடித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அது எப்போ போகும் அப்படின்னாக்கா எப்போ அந்த சிறை மீளும்னாக்கா இறைவனை அடைய வேண்டும், இறைவனுடைய இன்பத்தை பெற வேண்டும் என்று எந்த ஆன்மா சதா நினச்சிக்கினோ இருக்குதோ நினச்சிக்கினா போதாது, அதுக்கான இயல்போடு இருக்கணும், அதுக்கான ஒழுக்கத்தோடு இருக்கணும். படிக்கிறது பாகவதம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னாக்கா ஒன்றும் கான்செப்ட் ஒத்து வரலையே, அப்போ ஒன்று வேஸ்ட், நம்ம பொய், நம்மளுடைய பயணம் பொய், அதனால் ஒன்றும் இப்போ பண்ணாது. உண்மையான ஒழுக்கத்தோடு இருந்து அந்த உண்மையான சிந்தனையோடு இருக்கும்போது அந்த துணை அணுக்கள் தானாக விடுபடும். ஏன் விடுபடுது? இந்த ஆன்மா இறைவன் அடையத்துக்கான ஒரு நல்ல நிலைக்கு பக்குவமாகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா தானாகவே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொள்ளும். வெளிப்படுத்தி கொண்டு எங்கே போகும்? விண்ணுலகம் நோக்கி பயணிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் நடக்கிற உண்மை. விண்ணுலகம் நோக்கி பயணிக்கும். விண்ணுலகம் நோக்கி நம்மளுடைய ஆத்மாவினுடைய தயவு அன்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதோ, ஒழுக்கமாக இருக்குதோ, எப்படி புனிதமாக இருக்குதோ அந்த தகுதிக்கு தகுந்தாது போல் அந்த இறைவனுடைய ஆற்றலுக்கு மிக தூரமாகவோ அருகிலேயோ இந்த துணை அணுக்கள் போய் நிற்கும். நின்று ஒரு ஒளிப்பாலத்தை அமைக்கும், ஒளிப்பாலம், ஒளிப்பாலத்தை அமைக்கும். இப்போது ஒரு சாதாரணமாக நம்முடைய துணை அணுக்கள் அண்டத்தை நோக்கி பயணிக்குதுன்னா அண்டத்தில் தான் நிற்குது, அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்முடைய தயவு விளங்குது, அன்பு விளங்குது, ஒழுக்கம் விளங்குதுனாக்கா அந்த அளவு தான் நிற்கும். அப்போது அண்டத்தை விட்டு விண்ணுலகுக்கு மண்ணுலகுக்கு வரும்போது அதனுடைய தரம் ரொம்ப கம்மி, அண்டத்தில் அதனுடைய ஆற்றல் பெருசாக இருக்கும். அப்போ அந்த ஆற்றலை அந்த துணை அணுக்கள் கிரகிச்சு ஒளிப்பாலம் அமைத்து நேராக நம்ம சிரசுக்கு வந்து இறக்கும் அந்த ஆற்றலை. தடை கிடையாது, நமக்கு துணைதான். அதை துணையாக்கி கொள்ளாதவரில் அத்தடை, அதை துணையாக்கி கொண்டால் தடை நீங்கிவிடும். மனம் நமக்கு துணையா தடையான்னு கேட்டாக்கா என்ன பதில் சொல்கிறது? மனத்தை வைத்து தான் நம்ம மேலே கடக்க முடியும். மனம் நமக்கு தடையல்ல, அதை நாம் பயன்படுத்த முறையை வைத்து தான் தடையா துணையான்னு நம்ம முடிவு பண்ண முடியும். அதே போல் துணை அணுக்கள், நீங்கள் நினைக்கிற மனமும் அறிவும் வந்து வெறுமனே எப்படி சொல்கிறது, வெறும் ஆற்றல் கிடையாது. அணுக்களினுடைய வெளிப்பாடு தான் அறிவும் மனமும். மனத்துக்குன்னு சில அணுக்கள் சிறசில் இருக்குது, அறிவு விளங்குறதுக்குன்னு சில அணுக்கள் இருக்குது, புத்திக்குன்னு சில அணுக்கள் இருக்குது, நல்ல அணுக்கள் தீய அணுக்கள் இருக்குது. அந்த நல்ல அணுக்கள் தீய அணுக்களினுடைய குண இயல்புக்கு குண இயல்பு தான் நம்முடைய இயல்பாக வெளிப்படுது. ஆகவே எல்லாமே அணுக்களினுடைய அமைப்பு தான். அந்த வகையில் நம்மளுடைய தயவும் அன்பும் விருத்தி ஆக ஆக இந்த ஆன்மாவானது சிவத்தன்மையை பெறும்போது இந்த துணை அணுக்கள் சிறைப்படுத்தி வைத்திருக்கிற துணை அணுக்கள் விட்டு விட்டு விலகி அண்டத்தை நோக்கி பயணித்து நம்முடைய ஆன்மாவுக்கு தர வேண்டிய லாபத்தை தரணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒளிப்பாலத்தை அமைத்து அந்த அண்டத்தில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த அருட்பேர் ஆற்றலை ஒளியின் வழியாக நமக்கு இழுத்து கொடுக்கும்.
சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே அது கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, சூரியனுடைய ஒளி ஆற்றல் நம்ம பூமிக்கு வரும்போது, பூமியின் விண்முகடு தாண்டி பூமிக்கு வரும்போது, பூமியுடைய புயிர்ப்பு சக்தி அதை கிரகிச்சு நமக்கு கொடுக்கும்போது, எல்லா சிரசனுடைய ஆன்மாவுக்களும் அதை வந்து கிரகிச்சு இந்த உடம்பு வாழ்ந்துட்டுருக்குது. இதில் எவ்வளவோ விளக்கம் இருக்குது, இது ஷார்ட்டாக சொல்கிறோம். ஆனால் ஒரு ஆன்மாவால் பயணிக்க முடியாத விண்ணுலகத்துக்கு இன்னொரு நமக்கு துணையாக இருக்கிற சக்தின்னு சொல்கிறாரு பாருங்கள். சிவகாம வள்ளி மனவாளா வந்தருள் புரிகன்ற. சிவகாம வள்ளி என்பது வேறு ஒன்றும் கிடையாது, நமக்கு துணையாக இருக்கிற துணை அணு. துணை அணுனா என்னது? இந்த துணை அணு இல்லை, அதுக்கு பேர் ஒற்றை அணுன்னு பேர். அதுக்கு வந்து துணை அணுக்கள் கிடையாது, அது எந்த அணுக்களாலும் சிறைப்பிடிக்கப்படவில்லை. சிரசில் இருக்குது, ஆன்மாவுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அந்த ஆன்மா என்ன நினைக்குதோ அதை அந்த ஒற்றை அணு செய்யும். விண்ணுலகத்து நாம் கனவுல காட்சி காண்போம், தேவலோகத்துக்கு போன மாதிரி, அண்டத்தில் போய் மிதக்கிற மாதிரி, அதை பார்க்குற மாதிரி, இதை பார்க்க விண்ணுலகத்தில் சில காட்சியெலாம் பார்ப்போம் கனவுல. இத்தனையும் இந்த ஆன்மா விரும்பினதை இந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய ஒற்றை அணு அது சிரசிலிருந்து விடுபடும், அதுக்கு துணை அணுக்களே கிடையாது. அதுக்கு இறைவன் அது மாதிரி வச்சுருக்கான். அதாவது இந்த துணை, இந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஒற்றை அணுவை படைத்ததே ஆன்மாதான். ஆன்மா தனக்கு துணையாக ஒரு ஒற்றை அணுவை படைத்து கொண்டது. எப்படி ஒரு ஆண்மகன் தனக்கு துணையாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகின்றானோ, அதுபோல இந்த உடம்பில், உடம்பு என்னும் தேகத்தில், வீட்டில் ஆன்மாவாகிய தலைவன் தனக்கு தேவையாகிய துணைவியாகிய ஒற்றை அணுவை படைத்து கொண்டு, அதன் மூலமாக இந்த ஜீவ அணுக்களுக்கு, உள்ளே இருக்கிற அத்தனை அணுக்களுக்கும் அண்டத்தில் இருக்கின்ற உணவையெல்லாம் பெற்று வழங்கி கொண்டிருக்கின்றார். இதுதான் நியதி. அப்போது இந்த ஒற்றை அணுவானது பயணிக்கும், பயணித்து தனக்கு தேவையான என்னென்ன ஆன்மா விரும்புதோ அதையெல்லாம் அங்கேருந்து பெற்று கொடுக்கின்ற வல்லமை இந்த ஒற்றை அணுக்கு இருக்குது. இதுக்கு மட்டும் துணை அணுக்கள் இல்லை, அது நினைக்கும் போது போகும், நினைக்கும் போது வரும். நம்ம இறக்கின்ற தருவாயில் ஒரு ஆன்மா வெளியே போகுதுனாக்கா, போகிறதுக்கு முன்னாடி ஒற்றை அணு தான் வெளியில் போயிட்டு இந்த அந்த போகிற இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஆன்மா போகிறதுக்கு வெளிவிடும். அதே மாதிரி பிறப்புன்னு வரும்போது அந்த உடம்பு முழுசாக கருவறையில் பிண்டம் உற்பத்தி ஆன உடனே தாய் வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வரப்போகுதுன்னும்போது, வெளிவர தருணத்துக்கு முன்னாடி ஒற்றை அணு தான் உள்ளே போவோம். சிரசின் வழியாக உள்ளே போயிட்டு அந்த வழியை சீரமைச்சு கொடுக்கும். எந்த வழியை? சிரசு வழியை சீரமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணி அங்கே உட்காந்துருக்கும் ஒற்றை அணு. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து இறைவனுடைய திருவருள் என்றைக்கு அந்த ஆன்மா உள்ளே போனால் நேதியோ, அந்த நேதிப்படி அந்த சிரசின உச்சி வழியாக அந்த ஆன்மா உள்ளே போகும். உள்ளே போகும்போது வழி கிளியராக இருக்கும் சிரசில், அந்த ஒற்றை அணு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு சிஸ்டமாக இதுவரை நம்ம படிக்கலை. இதையெல்லாம் முருகப்பெருமான்ற சித்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஒற்றை அணு இது சக்தின்னு சொல்லுவாங்க. ஒற்றை அணு ஆன்மாவுக்கு துணையாக இருக்கிறதுனால ஒற்றை அணு. பரம்பொருளுக்கு துணையாக இருப்பது ஆதிபராசக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆதிபராசக்தினாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உருவத்தில் அம்மன் கிடையாது, அனாதியாகிய பரம்பொருள் இடத்திலிருந்து வெளிப்பட்டது ஆதி. அனாதியிலிருந்து எது வெளிப்பட்டதோ முதன் முதலில் அது ஆதி. அது எது ஆதினாக்கா பேரண்டமே ஆதி. பேரண்டம் ஆனால் வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல், காந்த ஆற்றல். அது வந்து அந்த காந்த ஆற்றல் வெளிப்பட்டு அந்த காந்த ஆற்றலிருந்து ஒரு ஒளிப்பாலம், ஒளி வெளிப்படுது. அந்த ஒளி, அந்த ஒளியிலிருந்து வெப்பம் உருவாகுது. அந்த வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்பந்தான் ஆதிசக்தி. அது எங்கே முதல் முதல்ல உருவாகிற அனாதியில், அனாதி வெட்ட வெளியில் உருவாவது காந்த ஆற்றலாகிய பரம்பொருள். ஆனால் அந்த பரம்பொருள் தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்ட ஆற்றல் வெப்ப ஆற்றல். அந்த வெப்ப ஆற்றல் தான் ஆதி ஆற்றல். அந்த முதல் முதல்ல அது உண்டானதுனால அதுக்கு ஆதின்னு பேர். அது எந்த இடத்துல உருவாகுதுனாக்கா, பராபரம் சொல்லலையா, பரவெளி, பராபர வெளி. அந்த பராபர வெளியாக, பராபர வெளி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த ஆதியாகி வெப்பம் உருவாகுது. அதனால் ஆதிபரா. அந்த ஆதிபரா என்பது ஆற்றல் புரிந்தது, அந்த வெப்பம் என்பது ஆற்றல் புரிந்தது. அந்த வெப்ப ஆற்றல் இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் உருவாக்குன்றது அதுதான். அதனால் அதுக்கு சக்தின்னு பேர். அதனால் ஆதி பராசக்தி. இது ஆணாகிய பரம்பொருள் இடத்திலிருந்து வந்ததுனால அதுக்கு பெண் அம்சத்தை கொடுத்தாங்க. வெப்பம் என்பது பெண் அம்சம், அதாவது அந்த வெப்பத்திலிருந்து வெளிப்படுவதுதான் நாதம், ஓசை, பரநாதம், பரவிந்து.
பரவிந்தி என்பது பரம்பொருளையும் பரநாதம் என்பது ஆதிபராசக்தியும் குறிக்கும். இந்த ரெண்டு ஆற்றலும் வெட்ட வெளியில் ஒன்று சேர்ற இடம் பேரண்டம் பேர். அந்த ரெண்டும் எங்கே ஒன்று சேருதோ அந்த இடத்துல பேரண்டம் உருவாகும். அந்த பேரண்ட பகுதியில் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்த உடனே காந்த ஆற்றலும் வெப்ப ஆற்றலும் ஒன்றா சேர்ந்த உடனே வெளிப்படுற ஆற்றல் பாதரச ஆற்றல். அந்த பாதரச ஆற்றல் எங்கே இருந்து வெளிப்படும்னாக்கா பாதரச அணுக்களிலிருந்து வெளிப்படும். பாதரச துகள்கள்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் பரமாத்மா. அதுக்கு பேர் தான் பரமாத்மா. இந்த பரமாத்மா அண்டத்தில் யாருனாக்கா சூரியன். சூரியன் தான் பரமாத்மா. சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ்த்தரும் அருட்பெரும் ஜோதி. சூரியன் என்பது பரமாத்மா, சரிங்களா? அதுக்கு உள்ளிருந்து வேலை செய்கிறது பரம்பொருளாகிய அந்த வெட்டவெளி ஆற்றல், காந்த ஆற்றல். அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் தான் அது, ஆள் கிடையாது. இந்த பாதரச துகள்னு சொல்கிறமே பேரண்டத்தில், இந்த பாதரச துகள்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளிப்படுத்திய அந்த ஆற்றல் தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். அந்த பரமாத்மா ஆற்றல் தான் இப்போ நமக்கு வந்து காரியப்படணும். பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய மையப்பகுதி தான் பரமாத்மா ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாரும் இதுவரையும் அந்த நிலையை தான் அடைஞ்சிருக்கிறதுனால தான் பரமாத்மா தான் கடவுள். ஆக இந்த அருட்சிவம் மருந்து என்பது எப்பேற்பட்ட மருந்து அப்படின்னாக்கா, இதனுடைய ஆற்றல் வந்து நமக்கு நேரடியாக கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய ஆன்மா வந்து சிறைப்பட்டிருக்கின்ற நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை நம்ம சிந்தனைக்கு வச்சுக்கணும். அப்போ அந்த சிறைப்பட்டிருக்கின்ற ஆன்மா சிறைப்பிடித்து வைத்திருக்கின்ற அந்த துணை அணுக்கள் விடுபடணும் அப்படின்னாக்கா அது எப்போ விடுபடும்னாக்கா ஆனந்தத்தில் விடுபடுறது. நாம் நம்முடைய ஆன்மா வந்து பெருத்த லாபத்தை அடைய போது அதற்கு துணையாக இருக்கின்ற நாம் அதுக்கு சகாயமாக இருக்கணும்னு அது முடிவு பண்ண, எப்போ முடிவு பண்ணனாக்கா இந்த ஆன்மாவில் வந்து நெகிழ்வுத்தன்மை உண்டாக்கினே இருக்கும். அன்பும் கருணையும் அருளும் உண்டாக உண்டாக அந்த நெகிழ்ச்சியில் இந்த துணை அணுக்கெல்லாம் விடுபட்டுரும். விடுபட்டு விடுபட்டு விண்ணோக்கி பயணிக்கும். பயணித்து இதற்கு தேவையான ஆற்றல் எங்கே இருக்குதோ அங்கிருந்து அந்த பேரண்டத்தில் இருந்து கிரகிச்சு ஒளிப்பாலத்தை அமைச்சு இங்கே சிரசில் இறக்கிடும். வள்ளல் பெருமானார் அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் நிஷ்டையில் இருக்கும்போது அவ அண்டத்தில் சூரியனுக்கும் அவருடைய சிரசுக்கும் ஒரு ஒளிப்பாலம் அமையன்னு பார்த்துருக்குறாங்க எல்லாருமே. அந்த காலத்தில் பெருமானார் அமர்ந்து நிஷ்டையில் இருக்கும்போது விண்ணுக்கும் அவருடைய சிரசுக்கும் ஒரு பெரிய ஒரு லைட்டு மாதிரி தெரியுமா, ஒளி வெளிச்சம் மாதிரி தெரியுமா, ஒளி வெள்ளம். அது என்னன்னாக்கா அதுதான், இது பேர் ஒளிப்பாலம். அவருடைய ஆன்மா விடுதலை அடைந்த ஆன்மா. அதனால தான் நினச்ச நேரத்தில் கூடு விட்டு கூடு பாயிறானவங்க பார்த்தீங்களா, அவங்களாம் விடுதலை அடைந்த ஆன்மாக்கள். நினைக்கும்போது அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு கூண்டை விட்டு போயிடும், நினைக்கும்போது வரும். அப்படி அந்த ஒரு நிலையில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த அருட்பேர் ஆற்றல் ஆகிய வெட்டவெளியில் இருக்கின்ற அந்த ஆற்றல் நேரடியாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது தான் உடற்பிணியும் மொத்தமும் நீங்கும், உயிர்ப்பிணியும் நீங்கும். இந்த உடற்பிணியும் உயிர்ப்பிணியும் நீங்கிறதுக்கு முதல்ல நாம் செய்ய வேண்டியது உளப்பிணியாகிய இந்த கோபம் காபம் குரோதம் சொல்கிறோம் பாருங்க, அந்த ஆறு விதமான விஷயங்களை நாம் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்த்து கொண்டால் மற்ற எல்லா விதமான பிணிகளும் நம்மை விட்டு நீங்கும். இது போனாதான் உங்களுக்கு உடலில் பிணியை வச்சுக்கின்னு நம்ம மேல்நிலைக்கு அடையவே முடியாது. ஆன்மா விடுதலையும் அடையாது, சிவ இயல்பையும் பெற முடியாது. உடம்பில் என்னைக்கு நோயே இல்லாமல் 0 பாயிண்ட்டுக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த உடம்பு வள்ளலார் நினைக்கிற அந்த நிலைக்கு போகும். நம்மளுக்கு அருள் கிடைச்ச உடனே போயிடும்ல, அருள் கிடைக்கும். அருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடம்பில் இருக்கிற பிணியை முற்றிலும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு உணவு, சரியான உணவை பயன்படுத்த வேண்டும். மனசை தூய்மையாக விட்டு கொள்ள வேண்டும். காலையில் நாம் 3 to 4.5 மணின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த நேரத்தில் அமுத வள்ளலார் சொல்கிற அந்த அமுத காற்று வீசும். அந்த அமுத காற்று எதுவும் கிடையாது, அன்வெட்ட வெளியிலிருந்து அந்த அமுத காற்று கீழே பூமிக்கு இறங்குது. அதை கிரகிக்கக்கூடிய நேரம் அந்த சூரிய உதயத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஆற்றல் இறங்கும். மாலையில் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஆற்றல் இறங்கும். இந்த 2 நேரத்துலையும் எந்த ஆன்மா ரொம்ப சிரத்தையோடு இறைவனுடைய சிந்தனையோடு இருக்குதோ
அவங்களுக்கு நேரடியாக இது வாய்க்கும். அப்போ கூட வெட்ட வழியிலேருந்து முழுசாக அது தூய்மையாக இருக்காது, எல்லாம் கலந்து தான் வரும். இருந்தாலும் அந்த நேரம் இறைவன் நமக்கு கருணாநிதியான இறைவன் நமக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுக்குறார் என்பதாக சொல்லிக்கொண்டு நாம் இந்த ஒரு பயிற்சியை மட்டும் நாம் இப்போதைக்கு பண்ணுவோம். பிறகு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை கேக்க நகருக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க, ரொம்ப கரெக்டாக வரும் கேட்கணுனாக்கா நம்ம சன்மார்க சங்கம் ராமலிங்க சாமி மடாலயம் வந்தீங்கன்னா, இதோ வர ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வேலைக்கிழமை இல்லையா, தேர்ட் சண்டே, அங்கே மாதம் சத்விசாரம் நம்ம தான் பேசுவோம். அங்கெல்லாம் நமக்கு நம்ம சங்கம் அங்கே வந்து நான் 10:30 to 11:00 ஆரம்பித்தா கூட 1 மணி வரையும் சொல்லுவேன், 2 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மெசேஜும் மேக்ஸிமம் கிடச்சிரும், சரிங்களா? அதுபோல் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, வர முடிந்தவர்கள் வந்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே துணை.